ஜூன் ஒன்பதாம் தேதி திரு நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் ஆட்சி அமைக்குமாறு நம்முடைய குடியரசுத் தலைவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் நரேந்திர மோடி த்ரீ பாயிண்ட் ஓ எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் இப்போ அவங்க வந்து இரநூத்தி நாற்பது தொகுதிகள்தான் இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் இருநூத்தி எழுபத்தி மூணு தொகுதிகள் வேண்டும் முப்பத்தி மூணு தொகுதிகள் குறைவாக இருந்ததால் இவர்கள் நிச்சயமாக இந்த கூட்டணி கட்சிகளை சார்ந்துதான் இருக்க வேண்டும் அந்த கூட்டணி கட்சிகளில் மிகவும் முக்கியமான கட்சிகள் இரண்டு தான் ஒன்று வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய டிடிபி அடுத்து பீகாரில் நிதிஷ்குமார் அவர்களுடைய ஜேடியூ ஜனதாதள் யுனைடெட் இந்த இரண்டு கட்சிகளும் முக்கிய பொறுப்புகள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்தளவில் அவர்களை வந்து பத்து கோரிக்கைகளை வைத்திருக்கின்றார்கள் அதில் வந்து முக்கியமான ஒரு கோரிக்கை வந்து பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் எங்களுக்கு வேண்டும் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்த பொழுது திரு பாலயோகி அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக இருந்தார் எனவே இப்பொழுது எங்களுடைய கட்சியிலிருந்து ஒருவர் சபாநாயகராக நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார் அதுபோன்று முக்கியமான இலாக்காக்கள் வேண்டும் என்று சொல்கிறார் ஒன்று வந்து ஃபைனான்ஸ் அடுத்து சக்தி ஹெல்த் எஜுகேஷன் இந்த போர்ட்ஃபோலியோ வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் இது வந்து இந்த ஃபைனான்ஸ் எதுக்காக கேட்டு கே கேட்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஃபைனான்ஸில் தான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்கம் டேக்ஸ் எல்லாமே வருது அப்புறம் ஏன் வந்து ஸ்பீக்கர் பதவி கேட்கணும் ஸ்பீக்கர் வந்து பெரிய ஒரு போஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கலான்னோ ஸ்பீக்கர் தான் மிகவும் பவர்ஃபுல் போஸ்ட் அவர்களுக்கு வானலாவிய அதிகாரம் உண்டு ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் வருகிறதோ அல்லது வேறு ஏதோ பிரச்சனை வந்தால் அப்பொழுது இந்த பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகரனுடைய பங்கு மிகவும் முக்கியம் அது மட்டும் இல்லை எல்லா குழுக்களிலும் கமிட்டின்னு சொல்கிறாங்களே அதனுடைய தலைவராக இவர் தான் இருப்பார் எனவே ஒரு ஒரு பவர்ஃபுல் பொசிஷன் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பதவி தான் அந்த பாராளுமன்ற சபாநாயகரனுடைய பதவி அதைத்தான் தெலுங்கு தேசம் கேட்டிருக்கிறது நிச்சயமாக கொடுப்பார்கள் இந்த ஃபைனான்ஸை கொடுப்பார்களா அப்படிங்கிறது தான் சிரமம் ஏனென்றால் ஏனென்றால் பிஜேபி வந்து முக்கியமாக ஃபைனான்ஸ் ஹெல்த் ஹோம் ரயில்வேஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இது மிகவும் முக்கியம் இந்த ஹோம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே வரும் சிபிஐ வரும் அனைத்து இந்த போலீஸ் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஃபைனான்ஸை பொறுத்துள்ள ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுவும் ஒரு முக்கியமான ஒரு அமைச்சரவை பதவி அதனால் அதை அவர்கள் விட்டு கொடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் இருந்தாலும் இவர்களுக்குள் பல்வேறு கலந்துரையாளர்களாக நடந்து கொண்டிருக்கின்றன நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்தளவில் அவர் என்ன ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பீகாருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறப்போ அதிகமான நிதியுதவி கிடைக்கும் அதுதான் அது மட்டும் இல்லாமல் ஜல்சக்தி வேணும் அக்ரிகல்ச்சர் வேணும் ரயில்வேஸ் வேணும்னு கேட்குறார் அவரும் இது இல்லாமல் நம்ம கர்நாடகாவில் வந்து திரு குமாரசாமி அவர்கள் ஜனதாதல் செக்யுலர் ஜேடிஎஸ் அவரும் எனக்கு ஒரு கேபினட் மினிஸ்டர் வேணும்னு கேட்குறார் அப்புறம் வந்து எல்ஜேபின்னு ஒன்று இருக்குது அதாவது பீகாரில் வந்து ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பார்ட்டி அதில் வந்து அவருக்கு ஒரு கேபினெட் போஸ்ட் வேணும்னு கேட்குறாங்க இங்கே ஆந்திராவில் வந்து ஜனசேனா அப்படின்னு ஒன்று இருக்குது பவன் கல்யாண் அவர்களுடைய பார்ட்டி அதுவும் வந்து என்டிஎவினுடைய பார்ட்னர் தான் இப்படி எல்லாருமே ஆளுக்கு ஒரு பதவி வேணும் அப்படின்னு கேட்குறப்போ இது பிஜேபிக்கு ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக ஒரு இதாக தேர்தலாக இருக்கப் போகின்றது இந்த தேர்தல் முடிவுக்கு பின் இதுதான் பிரச்சனை போடிகிட்ருக்கு யாருக்கு எந்த போஸ்டிங் யாருக்கு எந்த அமைச்சரவை பதவி இது வந்து முடிகிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு இப்போது அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் ஆனால் பிஜேபி உறுதியாக இருப்பாங்க தங்களுடைய முக்கியமான இலாக்காக்களை கொடுக்க மாட்டோம் என்று அது எப்படி என்று பார்ப்போம் ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்தியாவினுடைய பாட்டராக இருப்பது ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம் ஏனென்று சொன்னால் நம்முடைய தெற்கு மாநிலங்களுக்கு ஒரு பிரதிநிதியாக அவர் செயல்படுவார் உதவி மற்றும் பல்வேறு விஷயங்களுக்கு அவர் உதயகரமாக இருப்பார் ஏனென்று சொன்னால் இப்பொழுது நமக்கு தேவை தமிழகத்தை பொறுத்தவரை நிதி உதவி தான் தேவை இப்போ நிதி இருந்தால்தான் நம்முடைய உள்கட்டமைப்புகள் ஒழுங்காக இருக்கும் அதுபோன்று மத சம்பந்தமான வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்ற கொள்கையை கொண்டவர்கள் தான் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இது வந்து ஒரு அட்வான்டேஜ் ஃபார் சதர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இண்டியா ஆல்சோ எனவே இந்த நரேந்திர மோடி த்ரீ பாயிண்ட் ஓ என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஏன்னா அவர் தன்னிச்சையாக செயல்பட முடியாது கூட்டணி கட்சிகளை அனைத்து தான் செல்ல முடியும் அப்படி இருந்தால்தான் இந்த அமைச்சரவை ஒழுங்காக செல்லும் இல்லாவிட்டால் எந்த சமயத்திலும் அவர்கள் வந்து ஒரு நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் என்பது நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும் தமிழகத்தை பொறுத்தளவில் பிஜேபி பாருங்கள் அதை வந்து நிச்சயமாக பதினோரு பர்சன்ட் வந்துருச்சு நாம் தமிழகம் தமிழர் கட்சி வந்து ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட போகின்றது தமிழகத்தில் வந்து அதிமுக வந்து ஒரு குறைவான பர்சன்டேஜ் தான் வந்திருக்கு இந்த தடவை அவங்க வந்து கொஞ்சம் மனச்சோர்வாக இருந்தாலும் ஒரு பிரே ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை காமிக்கிறாங்க தட்டு பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்திருந்தால் எப்படி இருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ பேசி எந்த விதமான புண்ணியமும் இல்லை இது தமிழகத்தை பொறுத்தளவில் நாம் எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்று தான் அந்த தேர்தல் முடிவு ஆனால் அந்த ஒரிசாவை பொறுத்தளவில் அங்கே ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் என்னன்னா பிஜேபி வந்து மாநில அரசை ஏற்படுத்தப் போகிறது அவர்கள்தான் ஏனென்று சொன்னால் இருபத்தஞ்சி வருடமாக இருந்த நவீன் பட்நாயக் அவர்கள் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு ஒடியா மொழி தெரியாது படிக்கத் தெரியாது எழுதத் தெரியாது அவர் வெளிநாட்டில் படித்ததால் ஆங்கிலத்தில் தான் பேசுவார் அப்படி இருந்தும் மக்கள் அவரை நம்பி இருபத்தைந்து வருடங்கள் ஆட்சியை தந்தார்கள் அதற்கு முக்கிய காரணம் பாண்டியன் என்ற நம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் ஒரிசா கேடர் இப்போ வந்து பிஜேபி வந்து கடந்த தேர்தலை ஒப்பிடுகையில் ஒரே ஒரு பெர்சன்டேஜ் அதை விட கம்மி தான் ஒரு பாயிண்ட் நைன் ஜீரோ பெர்சன்டேஜ் தான் குறைந்திருக்கிறது ஆனால் அவர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகளை இழந்திருக்கின்றார்கள் ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை இப்போ வந்து தொண்ணூற்றி ஒம்பது சீட்ஸ் வந்திருக்கிறாங்க அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏறுமுகம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யாருமே எதிர்பாராத வகையில் தான் இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கின்றன அதற்கு காரணம் அங்கு சட்டம் ஒழுங்கு நன்றாக இருந்தாலும் மக்கள் மதத்தின் மூலமாக சில ஒரு சில அந்த பிரிவினையை விரும்பவில்லை என்று தெரிகிறது ஏனென்றால் அங்கே வந்து நிறைய நிதி உதவி கொடுக்கப்பட்டது மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் வந்து இப்பொழுது வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் ஒரு வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக உருவாகி வருகிறது அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் அவர்கள் குறைவான ஒரு எண்ணிக்கையில் பாராளுமன்ற தொகுதிகளை பெற்றிருப்பது ஒரு ஆச்சரியமிக்க விஷயம் இதிலிருந்து நமக்கு வந்து என்ன ஒரு பாடம் என்று சொன்னால் ஜனநாயகத்திலே மக்கள்தான் கதாநாயகர்கள் அவர்கள் நினைத்தால் மாற்ற முடியும் உதாரணமாக ஆந்திர பிரதேசத்தில் ஜெகன் ரெட்டி அவர்கள் இந்த அசம்பிளி எலெக்ஷனில் வந்து தோற் தோற்று போயிருக்கின்றார்கள் அவர் வந்து மக்களுக்கு செய்யாத நன்மையே கிடையாது ஏழை குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி குடும்பங்களுக்கு வருடம் ஒரு லட்சம் ரூபாய் இலவசமாக கிடைக்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியவர் ஜெகன் ரெட்டி அவர்கள் இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அமோக வெற்றி பெற்றிருக்கின்றார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் இலவசம் இருந்தாலும் ஒரு நல்ல ஆட்சி கிடைக்காவிட்டால் அந்த ஆட்சியை அகற்ற மக்கள் தயங்க மாட்டார்கள் அவர்கள் பாமரர்களாக இருந்தாலும் சரி படித்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் நினைத்தால் மாற்ற முடியும் அவர்கள்தான் ஜனநாயகத்தினுடைய கதாநாயகர்கள் அவர்களுக்கு தேவை வேலைவாய்ப்பு சொந்த காலில் பணம் சம்பாதிப்பது அடுத்தவர்களை நம்பியோ அரசு கொடுத்தோ தன்னுடைய வாழ்க்கையை நடத்தாமல் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை எந்த அரசு ஏற்படுத்த முயற்சிக்கின்றதோ ஏற்படுத்துகின்றதோ அந்த கட்சிக்குத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்பது இந்த தேர்தல் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாடம் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு அதிகமான தொகுதிகளை கொடுத்து அவர்களை அதிக அதிகாரத்திற்கு உட்படுத்தி ஆட்சி நடத்துகின்ற நிலைமையை ஏற்படுத்தவில்லை இந்த பாராளுமன்றம் இந்த ஆட்சி ஒரு வேறுபட்ட மாறுபட்ட ஆட்சியாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இது கூட்டணிகள் சேர்ந்த ஒரு ஆட்சி அந்த ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை நாம் போக போக பார்ப்போம் இந்த தேர்தல் மட்டும்தான் எல்லா கட்சிகளும் தனக்கு வெற்றி என்று பாராட்டி கொண்டிருக்கின்றன பிஜேபியும் தனக்கு வெற்றி என்று சொல்கிறது காங்கிரஸும் தனக்கு வெற்றி என்று சொல்கின்றது எலெக்ஷன் கமிஷனும் தனக்கு வெற்றி என்று சொல்கிறார்கள் இப்படி எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு தேர்தலாக இது பார்க்கப்படுகின்றது நம்மை பொறுத்தளவில் நம்முடைய தமிழகம் வளர்ச்சி பெற வேண்டும் ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர்ச்சி பெற்று ஒரு வலிமைமிக்க நாடாக உலகிலே இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அனைவரின் எண்ணம்